அனைவருக்கும் வணக்கம் நம்ம இந்த பதிவுல இன்டர்மீடியன் ஃபாஸ்டிங் அது நம்ம உடம்புக்கு நல்லதா இல்ல கெடுதலா அப்படின்னு தான் பார்க்க போறோம் அதுல இருக்கக்கூடிய ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் குட் ஆர் பேட் அப்படின்னு பார்க்க போறோம் நிறைய பேர் இந்த ஃபாஸ்டிங் இருக்கிறதுக்கான ரீசன் பார்த்தீங்கன்னா வெயிட் லாஸ் பண்றதுக்கு தான் ஸோ அப்ப இன்டர்மீடியன் பாஸ்டிங்ல என்ன மாதிரியான உணவுகள் எல்லாம் சாப்பிட்றாங்க அதை எப்படி ஃபாலோ பண்ணணும் அது ஒரு பெஸ்டான வேயா வெயிட் லாஸ் பண்றதுக்கு அது ஒரு கரெக்டான ஆப்ஷனா மெத்தடா அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் சரி இன்னைக்கு நிறைய பேர் இந்த ஃபாஸ்டிங் ப்ரொசீஜரை கேரி அவுட் பண்றாங்க இந்த ஃபாஸ்டிங் இருக்கும்போது தண்ணி குடிச்சிட்டே எட்டு மணி நேரம் பாஸ்டிங் இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க ஸோ அதை அந்த டைமை அதிகப்படுத்திட்டு இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க ஸோ இந்த மாதிரியான சாப்பிடாம இருக்கும்போது நம்ம உடம்புக்கு அது நல்லதா கெடுதலா அப்படின்னு நம்ம முதல்ல நல்லா புரிஞ்சுக்கணும் அந்த காலத்திலிருந்தே விரதம் இருக்கக்கூடிய முறை நம்ம நாட்டுல இருக்கு ஆனா அது பக்தி சம்பந்தப்பட்டது பொதுவாவே பக்தி சம்பந்தப்பட்ட இறை நம்பிக்கையோடு சம்பந்தப்பட்டாலே ஒரு மன ஆற்றல் இருக்கும் அதனால அந்த ஒரு உண்ணாவிரதத்தை உண்ணாமல் இருக்கக்கூடிய அந்த விரதத்தை அவங்களால அதை வந்து கம் பண்ண முடியும் ஆனா இந்த மாதிரி வெயிட் லாஸ் பண்றதுக்கும் சுகர் லெவலை குறைக்கிறதுக்கும் இப்படி ஃபாஸ்டிங் இருக்கும்போது நம்ம உடம்புல உண்மையா சில பாதிப்புகள் உண்டாகுது அப்படிங்கறத மறுக்க முடியாத உண்மை சோ அதை பற்றி ஒரு டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன் நம்ம பார்க்கலாம் சோ இந்த இன்டர்மெட் ஃபாஸ்டிங்னா என்ன அப்படின்னா ஒரு பிரேக் கொடுத்து ஃபாஸ்டிங்க்கு அப்புறம் பிரேக் கொடுத்து சாப்பிடுறது ஒரு பர்டிகுலர் டைம் பாடியை கம்ப்ளீட்டா ரெஸ்டிங்கில் குடுக்கறது இல்லைனா அத ஈட்டிங் ஃபுட்டை வந்து கம்மி பண்றது கேலரிஸ கம்மி பண்ணி சாப்பிடுறது இதுதான் இந்த இன்டர்மீடல் ஃபாஸ்டிங்கோட ஒரு ரூல்ஸ் தம் ரூல் அப்படின்னு சொல்லலாம் சோ இது வந்து நம்ம நாட்டில ஆரம்பிச்சது கிடையாது அதுவும் நமக்கு நல்லா தெரியும் இது ஒரு ஃபாரின் கண்ட்ரீஸ்ல ஃபாலோ பண்ணக்கூடிய விஷயம் இன்னைக்கு நம்ம நாட்டுல வெயிட்லாஸ் ஒபிசிட்டி ப்ராப்ளம்க்காகவும் கொலஸ்ட்ரல் அளவு குறைப்பதற்காகவும் இத நிறைய ஒரு ஹெல்த் பெனிஃபிட்ஸ்க்காக நிறைய பேர் ஃபாலோ பண்றாங்க சோ இத பத்தி முழுமையா நீங்க தெரிஞ்சுட்டு ஃபாலோ பண்ணுங்க உடம்புல இருக்கக்கூடிய நோய்களை சரி பண்றதுக்கு நீங்க பட்டினி கடந்து தான் சரி பண்ணணும் அப்படின்ற அவசியம் கிடையாது ஸோ அதனால் நாம் இதில் இருக்கக்கூடிய அந்த சயின்டிஃபிக்கான ரீசன் பற்றி பார்க்கலாம் ஸோ பொதுவாக இந்த இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங் இருக்கிறவங்க ஒரு ஸ்பெசிஃபிக் டைமில் தான் சாப்பிடுவாங்க ஸோ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் அதில் வந்து நிறைய ஒரு டைப்ஸ் இருக்கு சிக்ஸ்டீன் பார் எயிட் இருக்கு அதாவது பதினாறு மணி சாப்பிடாம இருந்துட்டு எட்டு மணி நேரம் சாப்பிட்றது அந்த மாதிரி ஒரு ஒரு ரொட்டீன் அதில் இருக்கு அதே மாதிரி சிக்ஸ் டூ ஹவர்ஸ் தினமும் சாப்பிடாம ரெஸ்ட்ரிக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த பாஸ்டிங்க பிரேக் பண்றது அந்த மாதிரி இன்னும் பாத்தீங்கன்னா வீட்ல அஞ்சு நாள் சாப்பிட்டுட்டு ரெண்டு நாள் சாப்பிடாம இருக்கிறது இந்த மாதிரி அந்த கலோரிஸ் அப்படியே அந்த ரெண்டு நாள் சாப்பிடாம இருக்கும் போது அளவை அளவு கம்மியா சாப்பிட்றது இந்த மாதிரி அதுல டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஒரு டயட் வந்து ஒரு ஃபாஸ்டிங் வந்து ஃபாலோ பண்றாங்க சோ இந்த மாதிரி ஃபாஸ்டிங் இருக்கிற டைம் வந்து அவங்கவுங்களுடைய ஆப்ஷன் தான் ஆனா அந்த டைம்ல வாட்டர் நிறைய குடிக்கிறாங்க பிளாக் காஃபி பிளாக் டீ இதெல்லாம் நிறைய குடிக்கலாம் உணவை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நீங்க ஃபாஸ்டிங்க பிரேக் பண்ணும் போது நார்மலான ஃபுட் சாப்பிடலாம் ஈவன் ரைஸ் சாப்பிடலாம் ஈவன் மற்ற ஃப்ரூட்ஸு நார்மலா நம்ம சாப்பிட்ற பிரேக் மீல் இதெல்லாம் சாப்பிட்டுக்கலாம் பட் நாட் லைக் கிரேசி ஃபுட்ஸ் ஜங்க் ஃப்ரைட் ஃபுட்ஸ் அதிகமான நான்வெஜ் சாப்பிட வேண்டாம் அப்படின்றது அட்வைசபிள் சோ இந்த மாதிரி டயட் ஃபாலோ பண்றதுனால கண்டிப்பா கேரண்டீடா வெயிட் லாஸ் ஆகுதா ஃபேட் லாஸ் ஆகுதா இல்ல பெல்லி ஃபேட் லாஸ் ஆகுதா அப்படின்னா சோ அது வந்து இட் இஸ் நாட் அ பர்மனென்ட் நீங்கள் அந்த ஃபாஸ்டிங் இருக்கிற அந்த ரெண்டு மாசம் மூணு மாசம் அப்பதைக்கு கலோரிஸ் பர்ன் ஆகும் ஆனா அந்த கழிவுகள் சரியான முறையில வெளியே வரா வரல அப்படின்னா திரும்ப நீங்க விட்டோன்னு வெயிட் தான் போது திரும்ப அப்புறம் ஃபாஸ்டிங் இருக்கணும் அது மட்டும் இல்லாம நம்ம உடம்புல பார்த்தீங்கன்னா எல்லாமே இயற்கையாக நடந்துட்டு இருக்கோம் அது பசி நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கழிவுகள் ஒவ்வொரு உறுப்புகளும் ஒவ்வொரு நேரத்துல நம்ம உடம்புல இயங்கிட்டு இருக்கோம் அப்ப நம்ம சாப்பிடாம பட்னி கிடக்கும் போது அங்க அதிகமான ஆசிட் செக்ரிஷன்ஸ் எல்லாம் உண்டாகுது ஸோ நம்ம உடம்புக்கு அது நல்லதில்ல நம்ம உடம்புடைய சிஸ்டத்தை நாமளே தேவையில்லாம ஆல்டர் பண்றோம் அது பாட்டுக்கு காலையில பசிக்குது மத்தியானம் பசிக்குது நைட்டு பசிக்குது அது பாட்டுக்கு கிளீனிங் பண்ணுது அது பாட்டுக்கு மோஷன் போகுது யூரின் போகுது ஸோ அதெல்லாம் போய் நம்ம இந்த மாதிரி ஆல்டர் பண்ணக்கூடாது உணவை எளிமைப்படுத்தலாம் ஆனா நாம இந்த மாதிரி கோளாறுகள்லாம் நம்ம பண்றத வந்து நிறுத்திக்கணும் ஸோ அப்ப நம்ம சாப்பிட்ற உணவை சிம்பிளிஃபை பண்ணி எளிமையா செரிமானமாக கூடிய உணவுகளை தேர்வு பண்ணி சாப்பிட்டாலே போதும் இந்த மாதிரி தேவையில்லாம பட்டினி கடந்து உடலை கெடுத்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்ல சரி இந்த பாஸ்டிங் லிக்விட்ஸ் குடிக்கலாம் தாராளமா நிறைய குடிக்கலாம் தண்ணீர் பிளாக் காஃபி ஜூசஸ் இதெல்லாம் எடுத்துக்கலாம் இப்ப இந்த மாதிரி பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் பண்றது அன்ஹெல்த்தியா அப்படின்னா கண்டிப்பா அன்ஹெல்த்தி தான் ஏன்னா நம்ம நாள்தோறும் வேலைகள் செய்யக்கூடிய நேரங்கள்லயும் சரி மற்ற நேரங்கள்லயும் மூளை அதிகமா பயன்படுத்துறோம் ஸோ அப்ப நமக்கு கண்டிப்பா பசி அப்படின்றது வந்துடும் பசி நேரத்துல சாப்பிடாம இருக்கிறது உடம்புக்கு நல்லது இல்லை அடுத்து சப்ளிமெண்ட்ஸ் ஏதாவது ஃபாஸ்டிங்கை பத்தி எடுத்துக்கலாமா தாராளமா எல்லா சப்ளிமெண்ட்ஸும் நீங்க எடுத்துக்கலாம் நம்ம சாய்வான் ப்ரெஷ் லேகியம் இன்னும் ஹெர்பலா வேணும்னா நீங்க அம்லா லேகியம் இதெல்லாம் எடுத்துக்கலாம் ஆனா

டைப் டூ டெவலப டயபட்டிஸ் டெவலப் ஆகிறது குறைக்க முடியும் ஸோ வெயிட் லாஸ் நல்லா ஆகும் மெட்டபாலிசம் இன்க்ரீஸ் ஆகும் ஸோ இதில் நிறையா பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்னு நீங்கள் நிறைய பேர் சொல்கிறத கேள்விப்பட்டிருக்கலாம் ஆனால் இது எல்லாமே லாங் ரனில் நமக்கு நிறைய பாதிப்புகள் கொடுக்கும் இதுக்கு பதிலாக இந்த இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங்கில் சைடு எஃபெக்ட்ஸ் நீங்கள் பார்க்கணும் ஸோ நம்ம இந்த மாதிரியான ஃபாஸ்டிங் அதிகமாக நம்ம இருக்கும்போது உடம்புல வீக்னஸ் உண்டாகும் அல்சரேஷன் ஃபார்ம் ஆகும் கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் வரும் தேவையில்லாத எனர்ஜி லாஸ் ஆகும் ஒரு ஒர்க்கை கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது ஃபுட்டு சாப்பிடறதுலயே மைண்ட் டிஸ்டர்ப் ஆயிட்டு இருக்கும் சோ அதனால இதெல்லாம் தேவையில்லாதது சோ நீங்க ஃபாஸ்டிங் இருக்கணும் அப்படின்னா விரத முறைகள் இருக்கலாம் ஸோ அந்த காலத்துல எடுத்து வைக்கப்பட்ட பிரதோஷ விரத முறை அந்த மாதிரி மாதத்துக்கு ஒரு நாள் போதும் சித்த மருத்துவம் ஸோ நம்ம இந்த மாதிரி தேவையில்லாமல் உடம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்கிறதுனால உறுப்புக்களுடைய சூடு அதிகமாயிடும் லிவர் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நமக்கு லாங் ரன்ல அஃபெக்ட் ஆகும் ஸோ வெயிட் லாஸ் பண்ணும்போது எப்பயுமே ஹெல்த்தியான வெயிட் லாஸ் பண்ணணும் ஒருமையுடன் இருந்து வெயிட் லாஸ் கிராஜுவலா குறைக்கணும் ஒரே மாசத்துல பத்து கிலோ ஒரே மாதத்துல அஞ்சு கிலோ ஸோ அந்த மாதிரியான வெயிட் லாஸ் உடம்புக்கு நல்லதில்லை அப்ப இந்த ஃபாஸ்டிங் அப்படின்றது நமக்கு தேவை கிடையாது ஸோ மாதத்துக்கு ஒரு நாள் விரத முறைகள் இருங்க அதை வந்து நம்ம ஸ்பிரிச்சுவலா பண்ணும்போது போது நம்முடைய எல்லா கெட்ட நேரங்கள் நெகட்டிவ் எனர்ஜிஸ் எல்லாம் குறையும் பாசிட்டிவ் எனர்ஜிஸ் அதிகமாகும் அது கூட நம்ம ஒரு ஒரு வேலை ஒரு விரதம் இருந்தாலே போதுமானது ஸோ நம்ம இது வரைக்கும் கொடுத்த தகவல் பயனுள்ள தகவலா இருக்கும் நம்புறேன் இந்த வாய்ப்பை கொடுத்த நன்றி கூறி விடுகிறேன் வணக்கம் நம்ம கிளினிக்ல நம்ம ஆன்லைன் டயட் கன்சல்டிங் கொடுக்குறோம் அதாவது நாம் எந்த விதமான மருந்துகளையும் உங்களுக்கு சேல் பண்றது கிடையாது உங்க வீட்டில் இருக்கக்கூடிய உணவு பழக்க வழக்கத்தை உங்கள் நோய்க்கு தகுந்தாற் போல நீங்க எப்படி மாற்றி அமைத்துக் கொள்ள முடியும் அப்படின்ற விஷயத்தை இன்ஃபர்மேஷனை தான் நமக்கு கொடுக்க போறோம் ஸோ மறக்காம அதற்கு நீங்க உங்க பற்றிய தகவலை நம்ம வாட்ஸ்அப் நம்பரான நைன் சிக்ஸ் டபுள் செவன் ஃபோர் டபுள் ஜீரோ நைன் ஃபைவ் அப்படின்ற நம்பருக்கு அனுப்பிச்சிங்கன்னா உங்களுக்கான கம்ப்ளீட்டான பர்சனலைஸ் கிடைக்கும் உங்க உடல் பற்றி நீங்களே அறிந்து கொண்டு உங்க உடலுக்கான மருத்துவராக நாமே எப்படி மாறுவது அப்படின்ற விஷயம் நம்ம உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய தகவல் இந்த வாய்ப்பை கொடுத்த இறைவனுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் வணக்கம்